எங்களை சும்பப்பையில நினைச்சு ஆட்டம் காட்டிருக்க நீ. எவனுக்கு தூய தமிழ் ரத்தம் ஓடுதோ அவனா என்னோட வாடா. என்ன பார்த்து நீ விரல நீட்டி பேசாத, நீ சாதி பேசுற கேட்காத, விரல ஒட்டிக்கணும் போல கோபம் தான் வருது. ஆனால் அவரை என்னுடைய ஹீரோவா வச்சுக்கிட்டேன், அதனால உங்க விரல் தப்பிச்சு. இதெல்லாம் நீ கத்துக்கிட்ட அப்புறம் எனக்கு ஓட்டு போடு, இல்ல போடாம எவனுக்காக கொடுத்த காங்கிரஸ் இங்கிரஸ் பிஜேபி போட்டு போ போ எனக்கே பண்ணிட்டு போ. ஆனா சில தியாகிகள் இருக்காங்க பாருங்க, ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு கார் கூட இல்லையா பாவம். இந்த ஏழ்மையில் நீங்கள் வாடாதீர்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். ஏழு வருஷம் நாட்டை கொடுத்து இந்தியாவே பிச்சைக்கார நாடாக்குன பாஜக வங்கி வந்து என்ன பண்ண போகுது? அம்மா இருந்த போது ஏன் பேசலன்னு கேக்குறாங்க. இப்ப தான் ஐயா இருக்காரு, ரெண்டு ஐயா. ஐயா ஒரு பைத்தியக்கார கொடுத்துக்கிட்ட நாடு மக்களும் சிக்கிக்கிட்டு படுற பாடு இருக்க. அப்பா நானும் என்னென்னமோ தான் பண்ணி பாசுறேன், ஒரு விடியும் வர மாட்டேங்குது. ஐயா ஸ்டாலின் வேற, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் வேற போறாரு, அதுதான் மக்களோட முடிவு. அது உண்மைதான், அதோட முடியுது. சேர்த்து வச்சாச்சு பல தலைமுறைக்கு. அங்கே இருக்கும் பேரன் பேராண்டிகள் எல்லாம் கொள்ளுப்பாட்டனாக ஆகும்போது கூட அவர்களுக்கு பணம் இருக்கு. உங்களுக்கு என்ன பெருமை இந்த ரெண்டு ஊழல் கட்சிகளும்? அதான் நான் முதல்ல அவங்கள திட்டிகிட்டு இருந்தபோது, ஆளும் கட்சியை திட்டிகிட்டு இருந்தபோது டிஎம்கேவை திட்டவே மாட்டேங்கிறாரு. அப்போ டிஎம்கே கூட ஒரு இது இருக்கு அப்படின்னா என்ன எது இருக்கு? ஊழல் கூட எனக்கு எதுக்கு தொடர்பு? என்னத்தையோ இந்த இனம் எந்த இடத்துல சாபம் வாங்கி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, இவ்வளவு ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சு. அம்மா இருக்கும்போது பேசுகிற தைரியம் இருந்துதான் நாங்கள் யோ நான் கேஸே போட்டு ஜெயிச்சிருக்கேன் ஐயா. மீனவன் பிரச்சனை மீனவன் பார்த்துக்கணும், மாணவன் பிரச்சனை மாணவன் பார்த்துக்கணும், விவசாய பிரச்சனை விவசாயம் பார்த்துக்கணும். நீ எதுக்கு தான் வருவே இப்போ? எதுக்கு வருவே? ஒரு நடிகர் படம் வெளியானா விடிய காலத்தில் போய் நின்று வரிசையில் நின்று பார்ப்பேன், வேற எதுக்கு வருவே? இவர்களுக்கு அதில் கொஞ்சமும் அக்கறை கிடையாது. இவர்கள் தான் எதுங்க ரெண்டு கழகம் ரெண்டும் ஒன்று தான். காமராஜர் பாஷையில் சொல்ல வேண்டும் என்றால் ஒரே குட்டை. இந்தியாவிற்கு ஒரு கட்சி எதுக்கு சொல்லு? என் நாட்டை நான் ஆள்றேன், ஆந்திராவை அவர் ஆளட்டும், கர்நாடகா அவர் ஆளட்டும், கேரளாவை அவர் ஆளட்டும், பீகாரா அவர் ஆளட்டும், குஜராத்தை அவர் ஆளட்டும், இந்தியாவை யார் ஆளுது? கூடி பேசி ஆளுவோம். எவரையும் எதிர்த்து போராடும் துணிவு என்னிடம் இருக்கிறது, காரணம் நேர்மை என்னிடம் இருக்கிறது. நீங்க போடுற சேர்ல உட்கார டைம் இருக்காதுங்க, அவ்வளவு கடன் வச்சிருக்காங்க. கஜானா காலியானதை மீண்டும் நிரப்ப வேண்டும், உட்கார்ந்தெல்லாம் செய்ய முடியாது, ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். சின்ன சின்ன பசங்க இவங்க எல்லாம் என்ன, இவங்க எல்லாம் எம்எல்ஏவா? இதெல்லாம் கருதிடக்கூடாது ராஜா. ராணுவத்துக்கு ஆள் எப்படி இருக்க? 18 வயசுலேருந்து 20 வயசுலாம் எடுக்கிற, அப்படிதான் மக்கள் ராணுவத்துக்கு நான் ஆள் எடுத்துருக்கேன். 6 கோடிக்கு நான் செக்கில் கையெழுத்து போட்டேன்னு தைரியமாக எப்படி சொல்ல முடியுது? நான் அந்த பிக் பாஸில் நடிக்கிறேன், நல்ல கனமான சம்பளம் சுண்டி வாங்குறேன். நீங்கள் ஹெலிகாப்டரில் போகிறீங்களே, அது ஏன் காசு? போவேன், சீக்கிரம் போய் சேரணும். இத்தனை பேருக்கு இது 234 இடத்துக்கும் நான் தான் முகம், நான் தான் இத்தனை பேர் பல்லாக்கையும் சுமக்க வேண்டும். இந்த மகனை மாதிரி துணிஞ்சு நின்று சண்டை போட இன்னொரு வீரன் பிறப்பது கடினம். இன்கம் டாக்ஸ் ஆபீசர் கிட்ட என்னை பத்தி கேளுங்க, அங்க கிடைச்சதே அந்த பணம் அது ஒண்ணு தான் கேக்குறீங்களா? நீங்க வேணா நீங்க அதை இப்ப ரைடுக்கு போனார்ல, அவர்கிட்ட கேளுங்க என்ன பத்தி, அவர் சொல்வாரு. ஆனா இன்னவே ரொம்ப நாள் என்னை கண்டுக்காம இருந்தா அப்ப பயப்படுவான், ஆஹா ஏதோ பண்ணிவிடுவான் போருக்கே அப்படின்னு. ஏன்னா திருடனுக்கு திருடன் பாதுகாப்பு, நான் வந்துட்டேன் முடிஞ்சு, பச்சைமட்டை இருக்கு. ஒரு வேலையை எடுத்துக்கொண்ட வேலையை திறம்பட செய்யும் சரித்திரம் என்னுடைய வாழ்வு. ஆபீஸ் ரூமுக்குள்ளவா, சிவாஜி படத்தில் ஆபீஸ் ரூமுக்குள்ள கொஞ்சம் ஆபீஸ் ரூம். அந்த படத்தில் ஒரு பவுன்சர் இருப்பான், அங்கே நானே இருப்பேன். அப்போ அவங்களுக்கெல்லாம் அது இல்லையான்னு ஏன் இது நான் சொல்லித்தான் தெரியணுமா உங்களுக்கு? உங்கள் கட்சியில் ஊழல் இல்லாமல் நீங்கள் பார்த்துக் கொள்கிறேன் என்று பல்லில் நாக்குப்பட பேச முடியாது உங்களால். இந்த பயந்தாங்கொழி பயில வச்சுட்டு எதை செய்யுது? நின்று சண்டை செய்யுங்கடா, அடா ஏறி. ஒரு கேள்வியை கேட்போம், காங்கிரஸ் பிஜேபி என் நிலத்துக்கு எதுக்கு? இலவசத்தை நான் வாங்கவும் மாட்டேன், அந்த மாதிரி கொடுக்கவும் மாட்டேன், தேவையில்லை. என்னுடைய தமிழர்கள் பிச்சைக்காரர்கள் அல்ல. பாகிஸ்தான் பக்கத்து நாடு, பசுமாடு, ஜெய் ஸ்ரீராம் கோசம், மூணு விட்டா கோட்பாடு கிடையாது. காதோரம் என்னை போல் முடி நரைத்தவர்களுக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் இன்னும் மீசை வளராத இளைஞனுக்கு புரிந்து விட்டது நான் என்ன பேசிக் கொண்டிருக்கிறேன். கொடுத்தது கொடுத்து சொல்லு, ஒரு தடவை சொல்ல பார்ப்போம். பல ஆண்டுகளாக இவர்கள் ஆட்சியெல்லாம் வாழ்ந்துட்டீங்க, ஒரு தடவை எங்கள் ஆட்சியில் வாழ்ந்து பாருங்களேன், நல்லா இல்லைன்னா எங்கள் நல்லா என்ன காரி சுப்பிட்டு போங்க. வந்துட்டீங்க, ஒரு தடவை எங்கள் ஆட்சியில் வாழ்ந்து பாருங்களேன், நல்லா இல்லைன்னா எங்கள் நல்லா என்ன காரி சுப்பிட்டு போங்க. இந்திய பாராளுமன்றத்துக்குல மகுவா மைத்ரான்னு ஒரு அம்மா, ஒரு சிங்க பெண்ணுன்னு தான் அவளை சொல்லணும். மம்தா பானர்ஜி கட்சியிலேருந்து போயிருக்கல்ல,
அவ ஒத்த மனுஷி மொத்த பாராளுமன்றத்தையும் கலக்குறா. பிரதமர் இருக்கிறாரே, அவங்க கட்சியில் பெரும்பான்மை உறுப்பினர்கள், நிதியமைச்சர், எல்லாரையும் கேள்வி எழுப்புறா. ஒரே ஒரு கேள்வி எழுப்புறா, நீ பிரைம் மினிஸ்டர் ஃபண்டுன்னு ஒன்று வாங்கினீங்கள, பிரைம் மினிஸ்டர் ஃபண்டு, இந்த கொரோனா நேரத்தில் எவ்வளோ வந்துச்சு சொல்லு. அதில் எத்தனை வெண்டிலேட்டர் வாங்கினேன், எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினேன், பேசி கத்திக்கிட்டு இருக்கா அவங்க. இஞ்சிதிங்கிற குரங்கு இருக்கும்ல, வாய் திறக்க மாட்டான். ஜனநாயகம், இதெல்லாம் ஜனநாயகம். இவர்கள் எல்லோருமே நீங்கள் ஓட்டு போடுங்க, நாங்கள் நல்லது பண்ணுறோம்னு சொல்கிறோங்க. இல்லை, நல்லதெல்லாம் நிறைய செய்திருக்கிறோம். இந்த வாய்ப்பையும் எங்களுக்கு கொடுத்தால் இன்னும் சிறப்பாக மக்கள் சேவையை செய்து முடிப்போம் என்று சொல்லும் வித்தியாசமான வேட்பாளர்கள், உங்கள் வீதியில் நடந்து பழகியவர்கள். நேர்மையை மட்டுமே சொன்னால் போதாது, வேறு ஏதாவது செய்யணும் அரசியல் இல்லை. முதல்ல அஸ்திவாரம் பலமாக இருக்க வேண்டும், அதற்கு நேர்மை வேண்டும் என்பதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்போ அவங்களுக்கெல்லாம் அது இல்லையான்னு ஏன் இது நான் சொல்லித்தான் தெரியணும் அவங்களுக்கு. நல்லா கவனிச்சுக்கணும், புரட்சியாளர் அம்பேத்கர் வரலாற்றை படிக்காத எந்த இனமும் வரலாற்றை படைக்க முடியாதுங்கிற, பிறகு அவரே சொல்கிறார், வரலாற்றில் நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தமக்கென்ற வரலாற்றை எழுதுவார்கள் என்று. நாங்கள் நிராகரிக்கப்பட்ட மக்கள், எம் இன வரலாறை எழுதுவதற்கு மீண்டும் எழுவோம், வீழ்ந்த இடத்திலிருந்து எழுவோம். எங்கள் புரட்சி பாவலன் சொல்றான், தமிழன் பெருமைக்குரியவன், தமிழ் பெருங்குடியில் அவன் பிறந்ததினாலேயே தமிழன் பெருமைக்குரியவன். இதுல என்னடா தமிழ்ன, தாழ்ந்தவன், தாழ்த்தப்பட்டவன், செருப்பு விளக்கு மாதிரி வச்சு வெளுத்து விடுறா. எவன்டா எவங்க, எங்க தான் இருந்துட்டு, என்ன அளவுக்கு அறிவு இருக்கடா உனக்கு, வீரர் இருக்கடா, மானர் இருக்கடா, சூடு இருக்கா, சொரணம் இருக்கடா உனக்கு, ஏதாவது இருக்கா, வா என்னோட மோதி வெள்ளு சண்டையில் வெல்றியா, இல்ல கருத்துல வெல்றியா, எதுல வெல்ற, வா சண்டை செய்வோமா, இல்ல பேசுவோமா, என்ன உனக்கு முடியும், உழைப்பமா, ஒண்ணு இல்ல. ஆனா அவர் தாழ்ந்தவர், எங்க பார்த்த நீ, நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்களே ஒழிய தாழ்ந்தவர்கள் அல்ல. இந்த தாழ்த்தியமைவன் தேடிட்டு இருக்கேன், 3000 ஆண்டுகளா தேடுறோம், எனக்கு தெரிஞ்சிருச்சு விடுறதல்ல, புரியுதா உனக்கு. அப்போ உங்கள் கட்சி பொருளாளர் வீட்டில் ஒரு ரெய்டு நடந்திருக்கிறது, அவர் ரொம்ப வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவர் வீட்டில் 11 கோடி கிடச்சது அப்படிங்கிறாங்க. ஓகே, அந்த மாதிரி நிறையா வீட்லேயும் கிடச்சிருக்கு, அதுக்கான சில நேரங்களில் அப்படி பிடித்த பணத்திற்கான அபராதத்தை கட்டிவிட்டு வருபவர்களும் இருக்கிறார்கள், அல்லது ஜெயிலுக்கு போகிறவர்களும் இருக்கிறார்கள். அது என்ன என்று முடிவு செய்யாமல், அவருக்கு இல்லைன்னா இவருக்கு நேர்மை இல்லை என்று, ஏன் 7.5 கோடி பேருக்கும் நேர்மை கற்றுத்தருகிறேன் என்று நான் வரவில்லை, என் கட்சியில் ஊழல் இல்லாமல் பார்த்து கொள்கிறேன் என்பதுதான். உங்கள் கட்சியில் ஊழல் இல்லாமல் நீங்கள் பார்த்துக் கொள்கிறேன் என்று பல்லில் நாக்குப்பட பேச முடியாது உங்களால். என்னை கேட்கிறார், அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பொருளாளரை நீக்கி விடுவீர்களா? ஐயா, குற்றம் நிரூபிக்கப்பட்டால்தான் குற்றவாளி, அப்படி நிரூபித்தா நீக்கும் தைரியம் எனக்கு இருக்கிறது. இங்கே இருக்கிற எம்எல்ஏவே தப்பு பண்ணால் நான் நீக்கிடுவேன்னு சொல்கிறேன், அவரை நீக்க எனக்கு பயமா? இப்படி கேட்ட காங்கிரஸ்காரர் முன்பு துரைமுருகன் ஐயா வீட்டில் மூட்டை மூட்டையாக பணம் எடுத்தார்களே, அவர்களுடன் உறவாடுகிறீர்களே, உங்களுக்கு அந்த எண்ணில் எதிர்பார்க்கும் அந்த வெட்கம் உங்களுக்கு இல்லையா? அந்த சூடு சுரணை மானம் உங்களுக்கு இல்லையா? நீங்கள் ஒதுங்கி விடுவீர்களா? ஒதுங்கவில்லையே, ஏன்? உங்களுக்கு என்னை பார்த்து கேள்வி கேட்கும் அருகதை கிடையாது. சின்னமலை, நாட்டை ஒன்றை கொடுத்துறோம், 50 விழுக்காடு நீ நிர்வாகத்துக்கு வச்சுக்க, 50 விழுக்காடு எனக்கு தான்னு கேட்குறான். இவர் சொல்கிறாரு, நான் என் நாட்டை ஆளுகிற உரிமையை நீ கொடுக்கறதுக்கு நீ யாரா? முதல்ல டே, நீ யாரா? அதைத்தான் நான் இப்போ உங்க கேட்குறேன், என் நாட்டை நாளை கூட அஞ்சு நீ யாரா? அன்னைக்கு தீரம் கேட்டால் அன்னைக்கு அவன் பேரம் கேட்குறேன், தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அவ்வளோதான். அவன் என்ன சொல்கிறாரு, டே இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்தில் என் தாய் நிலத்தை ஆள ஒருவனுக்கு கூட வாடா தகுதி இல்லை என்ற முழக்கத்தை முன் வச்சு சண்டை செய்கிறார். தூக்குக்கு வந்துட்டான், தூக்கு தண்டனைட்டான் நம்ம பாட்டனுக்கு, மரண கைத்துக்கு முன்னாடி வந்துட்டார். இப்போ வெள்ளக்கார அதிகாரி வந்து நம்ம பாட்டனுக்கு கழுத்தில் தூக்கு கயிறை போட போகிறான்,
படக்குன்னு என்ன பண்றாரு, அந்த கையில பறிச்சு அவர் மாட்டிக்கிட்டு தள்ளி விட்டாரு. போடா என் எதிரிடா நீ, மரணத்தை கூட நீ எனக்கு பரிசாக தந்ததாக இருக்கக்கூடாத வரலாற்று. அந்த வீரனின் பேரங்கடா நாங்க எங்களை சும்பப்பயில நினைச்ச ஆட்டம் காட்டிருக்க. நீ யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு எழு. ஏ, எட்டு நாள் சண்டை போட்ட மராட்டியனை வந்து வீர சிவாஜின்னு பாடத்துல வைக்கிறான். இங்க போடுறான் வீரன்னா சிவாஜி தானே. எட்டு மாசம் வெள்ளை நேற்று சண்டை போட்டா நம்ம பாட்டன் மருது பாண்டி வரலாற்றுல எங்கடா இடம் இருக்கு? எங்க இருக்கு? எங்க இருக்கு? எட்டு மாசம் சண்டை. எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவனெல்லாம் என்னோட வாடினாரு. அவன் பேரை நானும் அதே தான் சொல்றேன். எவனுக்கு தூய தமிழ் ரத்தம் ஓடுதோ அவனா என்னோட வாடா. இது ஒரு போர், அடிமை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்கான அரசியல் போர். திறம்பட செய்யும் ஒரு வேலையை, எடுத்துக்கொண்ட வேலையை திறம்பட செய்யும் சரித்திரம் என்னுடைய வாழ்வு. கொஞ்சம் பசகிடுச்சுனாலும் ஐயோ சாரி, அடுத்த படம் நல்லா எடுத்து தரேன் பாருங்க என்று சொல்லும் நானே என் தோல்விகளையும் உங்கள் விமர்சனங்களையும் கேட்டு செய்பவன். இன்னைக்கு நாங்கள் பல திட்டங்கள் போட்டு நல்ல திட்டங்கள் இருக்கிறோம், அதில் ஏழாவது பேஜில் மூணாவது இடத்துல இக்கை இத்து விட்டுட்டீங்கிறாங்க. ஐயா நாளை உங்களுக்கு காலம் உங்களுக்கு உணர்த்தும் யார் பீட்டிங்கிறது. இவங்க தோளில் இருக்கிற துண்டை மாற்றி போட்டு வாங்க, கலர் மாறும். நம்ம பார்த்துருக்கோம், மறுபடியும் மாறும். இவர்கள் நிறம் மாறுவார்கள், தரம் இல்லாதவர்கள் நிறம் மாறுவார்கள். சிவகங்கை மண்ணை இழந்துட்டார் பாட்டி, போரிட்டு மிட்டார். ஆனை இரவை இழந்துட்டார் தலைவர், திருப்பி அடிச்சு பிடிச்சது பிரபாகரனும் வேலுநாச்சியரும் தான். இதெல்லாம் நீ கத்துக்கிட்ட அப்புறம் எனக்கு ஓட்டு போடு, இல்ல போடாம எவனுக்காக போடுத்த காங்கிரஸ் இங்கிரஸ் பிஜேபி போட்டு போ 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 எனக்கே பண்ணிட்டு போ. என் கடமை நான் சரியா செய்யணும்னு நினைக்கிறேன், செஞ்சிட்டேன். கேட்டா கேளு, கேட்கலன்னா போ, போட்டா போடு, போக்கலன்னா போ. உங்களுக்கு என்ன பெருமை இந்த ரெண்டு ஊழல் கட்சிகளும்? அதான் நான் முதல்ல அவங்கள திட்டிகிட்டு இருந்தபோது ஆளும் கட்சியை திட்டிகிட்டு இருந்த போது டிஎம்கேவை திட்டவே மாட்டேங்கிறாரு. அப்போ டிஎம்கே கூட ஒரு இது இருக்குது அப்படின்னா என்ன எது இருக்குது? ஊழல் கூட எனக்கு எதுக்கு தொடர்பு கிடையாது. அதில் இருக்கும் மனிதர்கள் எனக்கு நண்பர்களாக இருக்கலாம், ஆனால் அவர் செய்யும் வேலையை நான் ஒத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. நட்பு என்பது பார்ட்னர்ஷிப் இல்லைங்க, மனிதம் சம்பந்தப்பட்டது. ஒருத்தரை பார்த்து தம்பி ஏன்ப்பா இப்படி ரவுடித்தனம் பண்ணுறேங்கிறது வந்து தம்பி என்பதற்கு வேறு அர்த்தம், ரவுடித்தனம் என்பதற்கு வேறு அர்த்தம். ரெண்டையும் ஓ ரவுடிக்கு அண்ணன் நான் நீங்கன்னு கேட்காதீங்க. நான் நல்லவன், நீ அப்படி இருக்காத, என்ன மாதிரி இருந்தாலும் நீ வாழலாம் என்று புத்திபதி சொல்ல போக நீ அவங்களுக்கு உறவா அப்போவே நினச்சேன் அப்படிங்கிறாங்க. இவங்க பாராளுமன்றத்தில் பேச வேண்டி வந்தாலும், பிரதமரிடத்தில் பேச வேண்டி வந்தாலும், ஐநா சபைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றாலும் கொண்டு செல்லும் தைரியமும் நேர்மையும் அந்த விடாமுயற்சியும் என்னில் இருக்கிறது. அது என்னுடைய கடந்த துறையில் நான் செய்த பணிகளை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஐயா எம்ஆர் ராதா சொல்றாருல, 20 வருஷமா பொய் பேசி பிழைச்ச வழக்கில் நீதிபதியானா உண்மை பேசுவான்னு நம்புறானடா இந்த கூட்டம். 22 ஆண்டுகள் ஆண்ட திமுக, 50 ஆண்டுகளாக இந்தியா வேண்ட காங்கிரஸ், இப்போ ஆண்டுகிட்டு இருக்க பாஜக, ஏன்னா 7 வருஷம் நாட்டை கொடுத்து இந்தியாவே பிச்சைக்கார நாடாக்குன பாஜக வங்கி வந்து என்ன பண்ண போகுது? என்ன பண்ண போகுது? எவரையும் எதிர்த்து போராடும் துணிவு என்னிடம் இருக்கிறது, காரணம் நேர்மை என்னிடம் இருக்கிறது. அம்மா இருக்கும்போது பேசுகிற தைரியம் இருந்து தான் நாங்கள் யோ நான் கேஸே போட்டு ஜெயிச்சிருக்கேன். ஐயா தமிழ்நாடு அரசு வர்சஸ் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ், ஒன்று பேர் அரசு, இன்னொன்று ஒரு சிறிய சினிமா கம்பெனி, ஜெயிச்சது சினிமா கம்பெனி. நீதி வெல்லும். சொடா சொடா நகிகே படா படா என்னங்கடாடி, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளையடிக்காத பெருசாக அடிச்சு விட்டு இவங்க அக்கிரமம் இருக்க. பாகிஸ்தான் பக்கத்து நாடு பசுமாடு, ஜெய் ஸ்ரீராம் கோசம், மூணை விட்டால் கோட்பாடு கிடையாது. மக்களை பற்றி துளியும் சிந்திக்காத ஒரு அரசை நிறுவிட்டீங்க. ஆனாலும் இந்த பூச்சாண்டி ஒன்று காட்டிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு புதுச்சேரியில், மோடி வந்துடும், பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும். இந்த பயந்தாங்குவலி பயில் வச்சுட்டு எதை செய்யுது? நின்று சண்டை செய்யுங்கடா, அடா ஏறி. ஒரு கேள்வியை கேட்போம், காங்கிரஸ் பிஜேபி என் நிலத்துக்கு எதுக்கு? எதுக்கு ஒன்று சொல்லு. என் மொழிக்கு நிற்பியா? நின்றுக்கிறீங்களா? என் நிலத்தின் வளத்தை காக்க நின்றுக்கிறீங்களா? என் இனத்தின் உரிமைக்கு நின்றுக்கிறீர்களா? கச்சத்தீவு மீட்பு ரெண்டு பேரும் சொல்லுவாங்க, கொடுத்தது கொடுத்தது தான்.
திருப்பி எடுக்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. நான் முதலமைச்சர் ஒரே ஒரு தடவை சொல்லு கொடுத்தது கொடுத்ததான் சொல்லு பாப்போம். நேர்மையையும் மனிதனையும் நீங்கள் போற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். இவர்களுக்கு அதில் கொஞ்சமும் அக்கறை கிடையாது. இவர்கள் தான் எதுங்க ரெண்டு கழகம் ரெண்டும் ஒன்று தான். காமராஜர் பாஷையில் சொல்ல வேண்டும் என்றால் ஒரே குட்டை. 6 கோடி ரூபாய்க்கு கையெழுத்து போட்டுருக்கேன் நான். அது நான் சம்பாரிச்ச பணம். அது என்ன நெஞ்சில் குத்தி ரொம்ப திமிரா பேசுறாரு என்ன? நீங்க கொடுத்த பணம். நான் எதையும் இலவசமாக தருவதும் இல்லை செய்வதும் இல்லை. அது என் தொழில். இதில் என்ன இலவசம்? இலவசத்தை நான் வாங்கவும் மாட்டேன், அந்த மாதிரி கொடுக்கவும் மாட்டேன். தேவையில்லை. என்னுடைய தமிழர்கள் பிச்சைக்காரர்கள் அல்ல. இதை நான் சொல்லிவிட்டேன்னு ஆர்கே நகரில் சொல்லிட்டேன்னு இன்னொரு 200 பேருக்கு கூலி கொடுத்து எங்களை பிச்சைக்காரர் என்று சொல்லிவிட்டா இருக்காமல் ஐயா அது நீங்கள் அது இல்லை என்று சொல்லுகிறேன். அதுக்கு நீங்கள் அவமானப்பட்டு வந்தீங்களான்னு அவங்களையும் நேர அந்த 200 பேரையும் சந்திச்சேன். அவங்க கூட பேசினேன். அவங்க என்னுடைய அலுவலகத்திற்கு வந்து என் கூட சண்டை போட வந்தாங்க. எங்கே அவர் காசு கொடுத்து அனுப்பிச்சார். இங்கே வந்து என்னை பார்த்து என் கண்ணை பார்த்து நான் அவர்கள் பால் வைத்திருக்கும் அன்பை பார்த்து சண்டை போட வந்தவங்க அந்த கூலியை மறந்துட்டு கட்சியில் சேர்ந்து விட்டார்கள். இது நடந்த உண்மை. இது நடந்த உண்மை. அவர்கள் இன்றும் நம் கட்சியில் இருக்கிறார்கள். இந்த செலவுகளெல்லாம் நான் வரி கட்டி கிடைத்த பணம். இது என்ன பார்த்து சொல்லு. என் கூட இருக்கிற ஆள் ஏதோ அவர் ஒரு மாதிரி இருக்காரு அப்போ நீயும் அந்த மாதிரியான்னு கேட்குறது எந்த விதத்தில் நியாயம்? இந்த வீதியில் 4 ரவுடி இருக்கிறாரு அப்போ நீயும் ரவுடியான்னா அந்த ரவுடியை அப்புறப்படுத்தணும். நான் எதுவான்னு கேட்காத. தமிழக சட்டமன்றத்திலிருந்து உங்கள் மகன் உட்கார்ந்து பேசும்போது அப்போ தான் நான் யார் யாருடைய மகன் தெரியும் தெரியுது. கொடுத்தது கொடுத்து சொல்லு. ஒருத்தர் சொல்ல பார்ப்போம். நாங்கள் சட்டம் போட்டு அனுப்புவோம். மாநில அரசின் சட்டங்களை மத்திய அரசு மதிக்க தேவையில்லை. நீ போடுற சட்டத்தை நானும் மதிக்க தேவையில்லை. நீட்டு வேற பக்கம் நீட்டு அங்கேப்பா போய் நீட்டு. ஆட்டம் காட்ட ஒரு ஆள் இல்லை. வீரனோட மோதி சண்டை செய்யணும். அவன் தான் வீரன். நல்ல கையிலோட சண்டை போடப்படாது. சீனா லடாக்குள்ள வந்துருச்சுன்னா வாயப்பிடியும். அவன் அருணாச்சல பிரதேசத்தில் 3 கிராமத்தை உருவாக்கி சீனாவில் சைனீஸில் எழுதி வச்சுட்டு போயிட்டான். அவன் அருணாச்சல பிரதேச மக்களை இப்போ இந்த சீனாவுக்குள்ள எப்போ வரலாம் போகலாம் அவங்களுக்கு பாஸ்போர்ட் விசா தேவையில்லைன்றான். ஏன்னா மை கண்ட்ரிங்கிறான். அவன் வாய திறக்கிறது இல்லையே. ஆனால் பாகிஸ்தான் ஏய் பதிலடி கொடுப்போம் பக்க பதிலடி. அவன் லடாக்கில் ஒரு ஒரு உருவி 40 நம்ம வீரர்களை கொண்டு ஓட்டு போயிட்டான். வாயை திறக்கல. வாயை திறக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? அவன் உண்மையிலே ராணுவம் வச்சிருக்கான். பெண்கள் பாதுகாப்புக்கு மத்திய அரசு 160 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறது. அது நிர்பயா நிதி என்று பெயர். அது தமிழ்நாட்டுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் 6 கோடி மட்டுமே எடுத்துக்கொண்டு பாக்கியை திருப்பி அனுப்பித்து விட்டார்கள். ஏனால் அதில் பெருசாக ஊழல் பண்ண முடியாது. சௌகரியம் இல்லாத பணம் நமக்கு வேணாம். அது எக்கேடு கிட்ட போட்டு நமக்கு இல்லாத யாருக்கு வேணாங்கிற அந்த புத்தி நல்ல புத்தி கிடையாது. அதை வைவது தனி மனித தாக்குதல் அல்ல. ஒரு அரசை தாக்குகிறேன். ஆளும் அரசை தாக்குகிறேன். அம்மா இருந்த போது ஏன் பேசலன்னு கேட்குறாங்க. இப்போ தான் ஐயா இருக்காரே. 2 ஐயா ஐயா பேசுகிறேன் நான். இந்த தைரியம் போதுமானது. அம்மாவிடம் தான் தைரியத்தை காட்ட வேண்டும் என்பதில்லை. நான் தேவையான போது மட்டுமே தைரியத்தை காட்டுவேன். சும்மா வீரம் பேசுறது என்னுடைய வேலை அல்ல. அதிமுக அரசு அம்மா அம்மா என்று அடிக்கடி உச்சரித்தாலும் பெண்கள் பாதுகாப்பில் எந்த விதமான ஆர்வமும் அவர்களுக்கு கிடையாது என்பதற்கு இந்த 160 கோடி ரூபாயில் 6 கோடி எடுத்துக்கிட்டு மீதியெல்லாம் எக்கடு கட்டு போட்டுன்னு திருப்பி அனுப்பிச்சதே ஒரு பெரிய உதாரணம். இவங்க 2 பேரும் மாறி மாறி அடித்துக் கொள்வதும் அவர் பண்ணது தப்பு இவர் பண்ணது தப்பு என்று நான் பண்ணலைங்க அவர் தான் பண்ணார்னு இவர் சொல்கிறதும் இல்லைங்க அவர் தான் பண்ணார்னு இவங்க சொல்கிறதும் உங்கள் நேரத்தை விரயம் அடித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் விவாதத்தை இப்படி அப்படியும் பார்த்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை மறந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லா தொலைக்காட்சிகளையும் அவங்க சண்டை போடுறது சண்டைக்கடை மாதிரி தான் இருக்கே தவிர ஏதாவது செய்தி உங்கள் காது கெட்டுகிறதா? ஓஹோ அப்போ இதுவும் சரியாக இருக்கும் போல் இருக்கு அதுவும் சரியாக இருக்கும் போதே இருக்கு. அந்த குழப்பத்தில் அந்த மேகம் ஊட்டத்தில் தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இருட்டிலேயே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் டார்ச் அடித்தா தெரிஞ்சிடும் எல்லாம்.
தமிழகத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என்று தோன்றிய ஒரு கட்சி மக்கள் நீதி மய்யம். மக்கள் என்பதை மட்டுமே மையமாக வைத்திருக்கிறது. அது ஒரு பைத்தியக்கார கொடுத்துக்கிட்ட நாடு மக்களும் சிக்கிக்கிட்டு படுற பாடு இருக்க. அப்பா நானும் என்னென்னமோ தான் பண்ணி பாசுறேன், ஒரு விடியும் வரமாட்டேங்குது. ஐயா ஸ்டாலின் வேற, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் வேற போறாரு, அதுதான் மக்களோட முடிவு. அது உண்மைதான், அதோட முடியுது, அதோட முடியுது, அதோட முடியுது. நீங்க பாருங்க இந்த வேட்பாளர் பட்டியலை பாருங்கள், பத்திரிகையில் வரும் செய்திகளை பாருங்கள். இவர்களில் 33% விழுக்காடு பேர் கிரிமினல் கேஸ் உள்ளவர்கள், நிரூபிக்கப்பட்ட கிரிமினல்ஸ். ரெண்டு கட்சியிலும் இருக்காங்க. இன்னும் நிரூபிக்கப்படாத குற்றங்கள் வேறு இருக்கிறது. மொத்தமா சேர்த்தா சொல்லலாம் இவங்க யார் என்னன்னு தெரியும். இப்ப இந்த பட்டியல் மாறி இருக்கிறதா என்றா இல்லை, அதே ஆள் தான் திருப்பி வர்றாங்க. அவங்க செலவு பண்ணுகிற 10 கோடியும் 20 கோடியும் எங்கிருந்து வருகிறது? இவர்கள் எல்லாம் என்ன பிர்லாவுடைய பிள்ளை பேரன்களா, டாட்டாவுடைய பேரனா? இல்லையே, சின்னதா அப்படி திரும்பி பார்க்கும்போது நேற்று வர தெருவில் நடத்திருந்தவர் இன்னைக்கு இப்படி போறாரு, வசதியா போறாரு அப்படின்னு நினைக்கிறோம். இவங்க போட்ட பணம் 10 கோடியும் 20 கோடியும் திருப்பி எடுக்காமல் விடுவார்களா நீங்கள் சொல்லுங்கள். கடன் வாங்கி கூட சில பேர் போடுறாங்க, ஏன்னா சம்பாதிக்க முடியுங்கிறதுக்கா. ஆனா சில தியாகிகள் இருக்காங்க. இப்ப பாருங்க ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு கார் கூட இல்லையா, இவ்வளவு நாள் தியாகம் செய்தது போதும். பாவம், இந்த ஏழ்மையில் நீங்கள் வாடாதீர்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். நகரங்கள் வழிவிடுங்கள், தமிழனின் போக்குவரத்து முன்னோக்கி இருக்க வேண்டும். போக்கும் வரத்துமாக ஒரு அடி முன்னே வைத்தால் 3 அடி பின்னாடி சறுக்கிற தமிழகமாக இது இருக்கக்கூடாது. அதற்கான திட்டங்கள் எங்களிடம் இருக்கிறது. அந்த திட்டத்தில் விமர்சனங்கள் சொல்லுகிறீர்களே தவிர உங்கள் திட்டம் என்ன? ஏன் இலவசம் கொடுக்கிறீர்கள்? நீங்கள் செய்த தப்பை மறைப்பதற்காகத்தான் உங்கள் திட்டங்கள் என்று ஒன்றும் நிறைவேற்றப்படவில்லை. போடும் திட்டமும் ஒன்றும் இல்லை. எங்களை பார்த்து காப்பி அடிக்கிறீங்க. எங்களுக்கு இதுக்கு இல்லத்தரசிகளுக்கு ஊதியம்னா நீங்கள் விலையை நிர்ணயம் பண்ணுறீங்க. நாங்கள் இன்னும் அதை எப்படி செய்ய போகிறோம் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறோம். வேலைக்கேற்ற கூலி தான் உலக நியதி. எல்லாருக்கும் ஒரே சம்பளத்தை எப்படி கொடுக்க முடியும்? இல்லத்தரசிகளுக்கெல்லாம் 1500. அது ஒரேடியாக மாடியிலேருந்து காசை தூக்கி விடுற ஒரு திமிர் தானே, பணக்கார திமிர் தானே அது. படித்த பெண்கள் அவர்களுக்கென்று ஒரு சம்பாத்தியத்தை உருவாக்குவோம். சம்பளம் என்பது எப்படி உருவாக்கி வருவது தானே. இப்போ வீட்டில் விவசாயம் பண்ணலாம் தெரியுமா, கேரளாலாம் பண்ணிட்டு இருக்காங்க. காய்கறிகள் இது பண்ணலாம். அது எப்படி? நீங்கள் சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, விற்கும் அளவுக்கு கூட அதை செய்யலாம். அதற்காக உங்களுக்கு திறன் மேம்பாட்டு மையங்கள் இருக்கின்றன கற்றுக் கொடுப்பதற்கு. அப்படி செய்தால் ஒரு இல்லத்தரசி, அறிவார்ந்த இல்லத்தரசி மாதம் 15,000-20,000 கூட சம்பாதிக்கலாம். அது அரசுக்கு சுமையாக வராது, அரசின் திட்டமாக இருக்கும், அதில் கொஞ்சம் செலவு இருக்கும். நாம் முதல்ல ஒரு 20 கோடி செலவு பண்ணால் அது பல 1000 உங்களுக்கு வந்து சேரும். அது முதலீடு, மக்கள் பால் நாங்கள் செய்யும் முதலீடு. இவங்க சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் அப்படி கொடுத்தோன்னா, கேஸ் சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுத்தோன்னா இன்னும் கடன் தான் வரும். இவர்களுடைய இலவசம் எல்லாம் இவர்கள் பையிலிருந்து சொத்தை விற்று கொடுப்பதல்ல, உங்கள் பணத்தை எடுத்து உங்களுக்கே கொடுக்கிறார்கள். அதுவும் எப்படி? வாஷிங் மெஷின் 10,000 அதை 30,000 வாங்கி 20,000 பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு ஓட்ட மிஷினை உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஏன்னா அந்த மிஷினில் இப்படியெல்லாம் பேரம் பேசுனா விற்கிறவனும் ஒரு 2 பார்ட்டை கலட்டி வச்சுக்கிட்டு தான் கொடுப்பான் உங்களுக்கு. ஸோ ஒடச மிஷின், அதுக்கும் கடன் உங்கள் தலையில் தான். பெரும்பாடு வரும், எனக்கு என்ன நீ விலை போயிட முடியாது. இது சீமான் வேலை, யாரோ ஒருத்தர் வேலை என்று நீ கருத முடியாது. நம் ஒவ்வொருத்தரினுடைய வேலை என்பதை நீ புரிந்து கொள்ளணும். ஏன்னா நாடும் உரிமையும் என்னதில்லை, நம்மது, நம் இனத்தினது, நம் சந்ததியினுடையது, வருங்கால தலைமுறை பிள்ளையினுடையது. பிஜேபி இன்னைக்கு மத்தியில் வந்து அதிகாரமாக இருக்குது, இவ்வளவு வலிமையை பெறுதுன காரணம் யார்? இந்த காங்கிரஸ். இந்த காங்கிரஸ் சகிக்க முடியாத ஊழலை செய்து அவங்களை கொண்டாந்து ஏற்றி விட்டு, இவன் இன்னும் காங்கிரஸ் மதவாதத்துக்கு எதிரான கட்சின்னு நம்பிட்டு இருக்கானே. ஏ ரெண்டுமே ஒண்ணுப்பா, காங்கிரஸ் பாரதிய ஜனதா பிட்வீன் பார்ட்டி சேஞ்ச், நாட்டை பாலிசி சேஞ்சுப்பா. இதை நல்லா புரிஞ்சுக்கப்பா.
எப்பா அவனுக்கு பொருளாதார கோட்பாடு பிரைவேடைசேஷன் லிபரலைசேஷன் குளோபலைசேஷன் அப்பா தனியார்மயம் தாராளமயம் உலகமேப்பா அவனுடைய வெளியுறவு கொள்கை ஒன்றப்பா இவங்களுடைய வெளியுறவு கொள்கை அதேதான்ப்பா அவருடைய பாதுகாப்பு கொள்கை அதேதான் கல்வி கொள்கை அதேதான் இந்த சட்டங்கள் சிஏஏ என்ஆர்சி என்ஐஏ ஜிஎஸ்டி இந்த நீட்டு இதெல்லாம் கொண்டு வந்தது யார் காங்கிரஸ் இப்ப ஒவ்வொரு தமிழர் தலையிலும் 65,000 ரூபாய் கடன் இருக்கிறது இவங்க கணக்கு வச்சிருக்கிறபடி 5 வருஷத்துக்கு முன்னாடி 1,00,000 கோடியாக இருந்தது 5.75 லட்சம் கோடியாக இவர்கள் மாற்றியிருக்கிறார்கள் அதற்கான மாற்றங்கள் அதற்கான முன்னேற்றங்கள் இந்த வீதியில் எங்காவது தெரிகிறதா தமிழகத்தில் எங்காவது தெரிகிறதா 90 விழுக்காடு கிராமங்களில் திறந்த சாக்கடை எங்கே போயிற்று இவர்கள் பையில் போயிற்று ஊர் சாக்கடை இவர்கள் கூவத்தூரில் லிஸ்ட் போட்டு எடுத்துக்கிட்டாங்க அதை இது நாம் பார்த்த சரித்திரம் மீண்டும் அதை நிகழவிடக்கூடாது புதிய இளைஞர்களுக்கு பழைய சரித்திரம் தெரியாது தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் இதெல்லாம் நான் ஞாபகப்படுத்துகிறேன் இல்லைன்னா மறுபடியும் அதே தப்பு பண்ணிவிடுவாங்க உங்கள் முன்னோர்கள் செய்த தவறை செய்யாதீர்கள் இல்லைங்க நாங்கள் 50 வருஷமாக அதே கட்சிக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ போய் நீங்கள் திடீர்னு சொல்கிற நியாயம்லாம் புரியுது இருந்தாலும் எங்களுக்கு ஒரு விசுவாசம் இழுக்குது அந்த பக்கம் அப்படிங்கிறாங்க எங்க உங்களுக்கு இருக்கிற விசுவாசம் அவங்களுக்கு இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கிட்டீங்களா அது கொஞ்சமும் இல்லை கட்டுக்கட்டாக பணம் அதை நீங்கள் கேள்வி கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு இலவசம் அது யார் செலவில் உங்கள் செலவில் இப்படிப்பட்ட அரசியல் மீண்டும் மீண்டும் ஒரு சோக சக்கரமாக சுழந்து கொண்டிருக்கிறது அதை மீண்டும் அசோக சக்கரமாக மாற்ற வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் ஓ யோக்கியமாக ஆண்டிருந்தால் அண்டா குண்டாலெலாம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் பாருங்கள் நான் கோவத்தில் தான் கேட்குறேன் நான் சின்ன பிள்ளையிலேருந்து கூவத்தை சுத்தம் பண்ணுறேன் அதை தேம்ஸ் நதி ஆக்குறேன் நான் சின்ன பையனாக ஓஹோ செஞ்சிருவாங்க போல் இருக்கு தமிழே இவ்வளோ அழகாக பேசுகிறாங்களே இவங்க ஒரு சாக்கடையை எப்படி மாற்றிடுவாங்க அப்படின்னு நான் என்னமோ ஒரு கற்பனை என் இதில் இவ்வளோ நல்லா தமிழ் பேசுகிறவங்க நல்லவங்களாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்பினேன் நான் ஆனால் எனக்கு 65 வயசாச்சு இன்னும் அது கருத்த சாக்கடையாக மாறியது முந்தியெல்லாம் போட்டிலையாவது போகலாம் இப்போ போட்டில் போனால் தவறி விழுந்தால் சாவுதான் காப்பாற்றிட்டா கூட சாவுதான் வியாதி வந்து செத்துருவோம் செயல்படுத்தது இவர் ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் காங்கிரஸ் கொண்டு வந்துருச்சுன்னு ஏற்றுட்டாரா பணம் செல்லாதுன்னு ஒன்று தான் மோடி மீதி எல்லாம் காங்கிரஸ் தான் இதை நல்லா விளங்கிக்கணும் மீதி எல்லாமே காங்கிரஸ் தான் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஐயா தான் இந்த வேளாண் சட்டம் இந்த வேளாண் சட்டம் 120 நாளாக போராடி கொண்டிருக்கிற வேளாண் பெருமக்கள் அது வேளாண் குடிகளுக்கு விவசாயிக்கான பிரச்சனைன்னு இந்த கூட்டம் நம்பிக்கிட்டு இருக்கு ஒட்டுமொத்த குடிகளின் பிரச்சனை 130 கோடி மக்களின் பிரச்சனை அந்த சட்டத்தில் அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலில் இருந்து வெங்காயம் பருப்பு உருளைக்கிழங்கு தக்காளி பயறு வகைகள் எண்ணெய் வித்துக்கள் நீக்கப்படுது அப்போ சட்டம் சொல்லிடுச்சுன்னா அது அத்தியாவசிய பொருள் இல்லையா அத்தியாவசிய பொருளாக இருந்தால் பதுக்கல் சட்டத்தில் கைது பண்ணலாம் நடவடிக்கை எடுக்கலாம் அத்தியாவசிய பொருளாக இல்லைன்னா எவ்வளோ வேணாலும் பதுக்கி ஒதுக்கி வைத்து செயற்கையாக ஒரு தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி 10 ரூபா தக்காளியாக 1,000 ரூபாய்க்கு விற்க முடியும் யாருக்கான சட்டம் யாருக்கான நாடு அவன் போராடுறான் அவன் பிரச்சனை நினைக்கிற சோறு உனக்கு ஓம் பிரச்சனை இல்லையா ஓம் பிரச்சனை இல்லையா உணவு ஓம் பிரச்சனை இல்லையா மீனவன் பிரச்சனை மீனவன் பார்த்துக்கணும் மாணவன் பிரச்சனை மாணவன் பார்த்துக்கணும் விவசாய பிரச்சனை விவசாயம் பார்த்துக்கணும் நீ எதுக்கு தான் வருவே இப்போ எதுக்கு வருவ ஒரு நடிகர் படம் வெளியானா விடிய காலத்தில் போய் நின்று வரிசையில் நின்று பார்ப்பேன் வேற எதுக்கு வருவ எதுக்கு வருவ கால கொடுமை கால கொடுமை நான் என்றைக்குமே அதைத்தான் சொல்லியிருக்கேன் நான் இந்தி படத்தில் நடித்தவன் அதுக்கு இந்தி ஒழிகே என்று சொல்வதை விட தமிழ் வாழ்க என்று சொல்வது தான் முக்கியம் இந்தி வாழட்டும் அது வாழ வேண்டிய இடத்தில் வாழட்டும் என் வாயில் தான் வாழ வேண்டும் என்று வச்சு திணிக்காதேங்கிற இது நான் இப்போ சொல்கிற விஷயம் இல்லை எப்போவுமே சொல்லி கொண்டிருக்கும் விஷயம் அப்போ 3வது மொழி ஏ தமிழன்ட்டு விட்டாமல் 6 மொழி கற்றுப்பாயன் 7 மொழி கற்றுப்பான் அவன் இஷ்டமாக இருக்கட்டும் அது சீன மொழி கற்றுக்கிட்டேன்னா கற்றுக்கிட்டோம் அது இந்திய மொழின்னு சொல்லியிருக்கீங்களா அதுதான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது ஏன் கற்றுக்கிட்டோம் நான் 5 இந்திய மொழிகளில் பேசுவேன் ஆனால் 5 இந்திய மொழிகளில் நான் தற்கொலை எழுத பிடிக்க தெரியாது அதனால் எனக்கு படிக்காதவர்கள் மேல் மரியாதை கிடையாது படித்தவர்களை பார்த்து பயமும் கிடையாது ஏன் தெரியுமா அவர்கள் படித்து முடித்து விட்டார்கள் நான் சாகும் வரை படித்து கொண்டே இருப்பேன்
என்னுடைய தாயார் இறந்தபோது ஆர்சி சக்தி என்று என்னுடைய அண்ணன், வேறு சாதியில் பிறந்தது அவருடைய தவறல்ல. அவர் என் அண்ணனாக மாறியது என்னுடைய பாக்கியம். அவர் என்னுடைய தாயார் இறந்தபோது அந்த பாடையில் நானும் தோள் கொடுப்பேன் என்று அடம்பிடித்தார். கூடாது, நீ வேற சாதின்னாங்க. அவர் பிடிக்கல, என்ன நீங்கள்லாம் வெளியே போயிருங்க, நாங்களே தூக்கிட்டு போகிறோம். அவர் ஒரு படி, நான் ஒரு படி கொண்டு போயிடுவேன், வெளியே போடாருன்னு சொன்னவன். எனக்கு அப்படின்னா நீங்கள் பிராமண விரோதியா? ஏன்னா இப்படின்னா அப்படின்வாங்க. எங்கள் அப்பனும் ஆத்தாலும் அந்த ஜாதியை சேர்த்தவங்க, நான் எப்படி அதற்கு விரோதியாக இருக்க முடியும்? அந்த பாசம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த சாதி தேவையில்லை, அந்த பிரிவுகள் தேவையில்லை என்று சொல்கிறேன். புரிந்து கொள்ளுங்கள். காதோரம் என்னை போல் முடி நரைத்தவர்களுக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் இன்னும் மீசை வளராத இளைஞனுக்கு புரிந்து விட்டது நான் என்ன பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று. சாதியை பொத்தி பொத்தி பாதுகாப்பது யார்? இந்த கழகங்கள் தான். கேட்டு கேட்டு எங்கள் விண்ணப்பத்தில் சாதி இல்லை என்று சொன்னால், அப்ப பார் ரிசர்வேஷன் வேணாங்கிறார். அதுக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம்? என் விண்ணப்பத்தில் சாதி இல்லாமல் இருப்பதற்கு காரணம் அது நிஜமாகவே கூடாது என்று நம்புபவன் நான். என்னுடைய மகளுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் சாதி போட மாட்டேன்னு அடம் பிடிச்சி பள்ளிக்கூடத்தில் படிக்கலைன்னா பரவாயில்ல, வீட்டோட வச்சு கற்றுக் கொடுக்குறேன் சொல்லி ஜெயித்தவன் ஏன் சாதியை பற்றியே பேசிகிட்டு இருக்காரு? தீமையை பற்றி பேசி அதை ஒழிக்க வேண்டும். நான் பேசி கொண்டு தான் இருப்பேன். எந்த தொகுதியில் எந்த சாதி என்று தேடி 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 அவர்களை தேடி பிடித்து போடுகிறீர்கள். எம்ஜிஆர் அப்படி போடலைங்க. அவர் முதல் எலெக்ஷனில் ஒத்து கவனிங்க நீங்கள் சரித்திரத்தை. ஐயோ இவரை போய் போட்டிங்களே அந்த ஏரியாவில் எப்படின்னு எனக்கு தெரிந்து நம்பகமான என்னுடைய தொண்டன் அவர் தான் அங்கே இருப்பார் என்று சொன்னார்கள். இவன் கதர் கட்டின பிஜேபி, அவன் காவி கட்டின காங்கிரஸ். தட்சாலிவரானர் அவன் சவுண்ட் இந்துத்துவா, அவன் சாப்ட் இந்துத்துவா. வி ஆர் ஆல் இந்துஸ் பிஜேபி. எஸ் வி ஆர் ஆல் இந்துஸ் காங்கிரஸ். அவன் பாபர் மஜூதியை இடிப்பான், அவன் இடிக்க அனுமதிப்பான் நரசிம்மராவ். அவர் ராமர் கோயில் கட்ட அடிக்கல் நாட்டுவார். இவர் கங்க்ராச்சுலேஷன் ராகுலும் அவங்க தங்கச்சி பிரியங்காவும். இதாண்டா காங்கிரஸ் பிஜேபி. எத்தனை நாளைக்கு இப்படி திரிவேன்? எத்தனை நாளைக்கு நம்பி ஏமாறுவீங்க? ஏமாறுகிறவன் இருக்கிற வரை ஏமாற்றுகிறவன் இருந்து கொண்டுதான் இருப்பான். இந்த மகனை விட்டால் இவ்வளவு அக்கறையோடு உங்களுக்கு பேச ஒருத்தனும் கிடையாது. வித்துட்டான், ஒன்றும் கிடையாது, வித்து தின்னாச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், இந்தியா இப்போது விற்பனைக்கு 2 பேரும் ஏலம் போட்டு அதிகமாக யார் கல்லா கட்டுறது தான் போட்டி. மன்மோகன் சிங்கே சொல்லிட்டாரு, மோடி என்னை விட நல்லா வியாபாரம் பண்றாரு அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு, சொல்லியிருக்காரு. நான் தான் சொல்றேன்னே, மாநில முதலமைச்சர்கள் ஆல் இந்திய புரோக்கர்ஸ். பிரைம் மினிஸ்டர் இன்டர்நேஷனல் புரோக்கர். நமக்கு இருக்கும் திறமைக்கு, நமக்கு இருக்கும் தாகத்திற்கு, இத்தனை சதுரடிகளுக்கு இத்தனை, அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் என்று சொல்வார்கள், இவ்வளவு மனித வளம் உள்ள நம்ம ஊரில் நாம் நினைத்தால் நான் சொல்லும் $1 trillion எக்கானமிங்கிறது அப்படி எத்தக்கூடிய ஒரு கணக்கு. இவங்க கணக்கு போட்டு இன்னும் 10 வருஷத்தில் அதில் ஒரு பகுதியை தான் ஏற்றுவதாக முயற்சிக்கிறோம்ங்கிறாங்க. அது திட்டமா இது திட்டமா? 8 கோடி மக்கள் இருக்கும் இந்த ஊரில், 600,000 கோடி கடன், இதுதான் இவர்கள் செய்திருக்கும் சாதனை. இந்த சாதனை என்று இவர்கள் சொல்லிக் கொள்வதை காணாமல் செய்ய வேண்டும். இந்த கடனை அடைக்க வேண்டும். அதற்கும் மேல் லாபமாக தமிழகத்தை, லாபமாக நடக்கும் ஒரு என்டர்பிரைஸ் ஆக தமிழகத்தை மாற்ற வேண்டும். அதற்கு நீங்கள் எங்களுக்கு கொடுக்கும் வருடம் 5, அவர்களுக்கு 50 வருடம் கொடுத்து பார்த்து விட்டீர்கள். இதை நேர்மையாளர்களை நம்பி கொடுங்கள். இந்த 5 வருஷத்தை, அடுத்த 5 வருடம் தன்னாலே எங்களுடையதாகும். காரணம், இந்த 5 வருடத்தில் நாங்கள் செய்ய போகும் பணிகளே எங்கள் அடுத்த தேர்தலுக்கான பிரச்சாரம். காந்தி கண்ட, இந்திரா காந்தி கண்ட, நேரு கொண்ட தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தில் மட்டுமே ஒரு தேசத்தை வாழ வைக்க முடியும், பாதுகாக்க முடியும். அந்த கோட்பாட்டுக்கு வரமாட்டாங்க. இப்போ கொரோனா நேரத்தில் தற்சார்பு தற்சார்புன்னு மோடி ஐயா பேசிட்டு இருக்காரு. அவர் சொல்ற தற்சார்பு இல்ல, தனிநபர் சார்பு தற்சார்புன்னு நினச்சி பேசிட்டுக்காரு. அதானிக்கு ஏற்பாட்டை கொடுத்துரு, அதானிக்கு துறைமுகத்தை கொடுத்துரு, அவனுக்கு மின் எண்ணெய் நிறுவனத்தை வந்து அவனுக்கு கொடுத்துரு, அதானி கொடுத்துரு, அம்பாரி கொடுத்துரு, மின் உற்பத்தி விநியோகத்தை அதானி கொடுத்துரு. அது தனிநபர் சார்புங்க, தற்சார்பு இல்லைங்க. என்ன கொடுமை நடந்துருச்சு! எல்ஐசி கடைசியாக லாபத்தில், அதையும் வித்தாச்சு.
உலகத்தில் சொந்தமாக வானூர்தி இல்லாத ஒரே நாடு அந்த நாடு பட்டியலில் இந்தியா சேர்ந்துருச்சு. ஏர் ஒரு ஏர் இல்லையே. ஆனால் நிதியமைச்சர் 100 ஏர்போர்ட் கட்ட போகிறோம். இது கிரிக்கெட் விளையாடவா? ஒரு ஃப்ளைட்டுமே உனக்கு இல்லை. பிறகு ஏர்போர்ட் கட்டுற அது யார் கட்டுறா? பிரைவேட்டு. அதானி அதானி ஏர்போர்ட்னு போட்டான் பலகையில் எழுதி வச்சுக்க. 5 வருஷத்தில் இவர் இறங்குறதுக்குள்ளே நடந்தாலும் நடந்துடும். அதானி இந்தியா, அம்பானி இந்தியான்னு ரெண்டு இந்தியா வந்துடும், அவ்வளோதான். சரி, இந்த பாராளுமன்ற தேர்தலில் 39 பேர் போயிட்டு வந்தாங்கள்ல, அவங்க வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்கள்ல, அதை நிறைவேற்றுறாங்களா? அதை நிறைவேற்றவங்க இதை மாத்திரம் நிறைவேற்றுவாங்கன்னு எப்படிங்க நம்புறீங்க? நீங்கள் நிறைவேற்ற மாட்டாங்க, தேவையும் இல்லை. சேர்த்து வச்சாச்சு பல தலைமுறைக்கு. அங்கே இருக்கும் பேரன் பேராண்டிகள் எல்லாம் கொள்ளுப்பாட்டனாக ஆகும்போது கூட அவர்களுக்கு பணம் இருக்கும். நான் அப்படி சொல்ல முடியாது. நான் சம்பாதிச்சா தான் பணம். நான் பண்ணுற செலவுக்கு அடுத்து வெளியே போய் நான் நடிக்க போயிடுவார் அப்படிங்கிறாங்க வானதி அம்மா. ஆமாம், போவேன். எனக்கு ஒரு அவமானமும் கிடையாது. அது நேர்மையான தொழில். அதை நான் செய்வேன், அதில் சம்பாதிப்பேன், திருப்பி கொடுந்து. இப்போ எப்படி நான் 6 கோடிக்கு நான் செக்கில் கையெழுத்து போட்டேன்னு தைரியமாக எப்படி சொல்ல முடியுது? நான் அந்த பிக் பாஸில் நடிக்கிறேன், நல்ல கனமான சம்பளம் சுண்டி வாங்குறேன். வேறு யாருக்கும் அவ்வளோ சம்பளம் கிடையாது. அது பெருமையாக சொல்லலை. என் தேவை அப்படி. நான் ஏன் செலவுக்கு மட்டும் வேலை செய்யலைங்க? நமக்கு பத்தலை, அது வேறு விஷயம். பத்தலை. அதனால தான் சொல்கிறேன், அதிகாரத்தை கொடுங்க. உங்களுக்காக தேவையான பணம் என் கையில் இருக்கும், அதை தொடமாட்டேன். இது சத்தியம் பண்ணி கொடுக்குறாரா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. என் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்கிட்ட என்னை பற்றி கேளுங்க. அங்கே கிடச்சது அந்த பணம் அது ஒன்று தான்னு கேட்குறீங்களா? நீங்கள் வேணாம், நீங்கள் அதை இப்போ ரெய்டுக்கு போனார்ல, அவர்கிட்ட கேளுங்க என்னை பற்றி. அவர் சொல்வார். இல்லை இல்லை, அது ஒரு வேளை உங்களை தான் இருக்குமோன்னு சந்தேகமாக இருக்கார். இருக்குன்னா வந்து பிடி. எப்படி தைரியமாக தானே சொல்கிறேன் நான். என் மடியில் கனம் இல்லை, என் வழியில் வெளிச்சம் தான் தெரிகிறது. அது தமிழகத்தின் எதிர்காலம். கேவலம் நடந்துருச்சு. ஏதாவது உங்கள் பிள்ளையில் ஏதாவது அதிகாரத்தை கொடுத்து இங்கே என்ன பண்ணா? ஐயா நாராயணசாமியை படாத வாழ்த்தி வந்த கிரண்பேடின்னு ஒரு பொம்பளை அனுப்பி என்ன பாடுபடுத்திட்டாங்க? கவனிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். ஆட்டம் சேட்டை. எங்களை மாதிரி ஒருத்தன் உட்கார்ந்துருந்தா என்ன நடந்திருக்கேன்? அவர் வேலை செஞ்சு நல்லா வேலை செஞ்சு பேர் வாங்கிடுவாராம். காங்கிரஸ் நின்றுமா, பிஜேபி வரணுமா? விட்டுருவேன் உன்னை, உன்னை விட்டுருவேன் நான். இந்தியாவிற்கு ஒரு கட்சி எதுக்கு சொல்லு? என் நாட்டை நான் ஆள்றேன். ஆந்திராவை அவர் ஆளட்டும், கர்நாடகா அவர் ஆளட்டும், கேரளாவை அவர் ஆளட்டும், பீகாரை அவர் ஆளட்டும், குஜராத்தை அவர் ஆளட்டும், இந்தியாவை யார் ஆளுது? கூடி பேசி ஆளுவோம். அதான்டா மத்தியில் கூட்டாச்சு, மாநிலத்தில் தன்னாச்சு. அதானே ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்கிற வரை இந்தியாவில் கூட்டாட்சி பெடரல் சட்டம் வராது, மாநிலத்தில் தன்னாட்சி மலராது. இவங்க பேசிட்டு திராவிட கட்சிகள் மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சி என்று தரம் இருக்கிறவன்ட்டே கூட்டணி வச்சுக்கிறது. ஐயா எதை பார்த்து போட்டு கொடுங்க, ஐயா எதை பண்ணுங்க, எதை பண்ணுங்க. இவங்களை ஒழிக்காம உன் இனத்திற்கு விடுதலையும் இல்லை, பாதுகாப்பும் இல்லை. என்னை பார்த்து நீ விரல நீட்டி பேசாத, நீ சாதி பேசுறான்னு கேட்காத. விரலை ஒடிக்கணும் போல கோபம் தான் வருது. ஆனால் இந்த காந்தியை என்னுடைய கதாநாயகனாக நான் வைத்து கொண்டு விட்டேன், அவரை என்னுடைய ஹீரோவாக வச்சுக்கிட்டேன். அதனால் உங்க விரல் தப்பிச்சு. விவசாயத்தை ஊக்குவிப்போம், இயற்கையை காப்போம், இதெல்லாம் செய்ய முடியும். நாங்கள் ஏதோ போட்டிருக்கோம் அதில் வந்து இல்லைங்க. மறுபடியும் கொண்டது விவசாயிகளை காப்பது, அவர்கள் ஏதாவது எங்கள் மேனிஃபெஸ்டோவில் திருத்தம் இருந்ததுன்னா உட்காந்து விவசாயி கூட தான் பேசணும். நீங்கள் திட்டம் போட்டுட்டு அவங்களுக்கு தேவையில்லாததை இலவசமாக கொடுக்கறதுல அர்த்தமே கிடையாது. தண்ணி இல்லாத ஊரில் வாஷிங் மிஷின் இலவசமாக கொடுத்த மறுத்தாது. நாங்கள் விவசாயிகளுடன் விவாதிப்போம். எழுதியது நாங்கள் எழுதியது வந்து வேத புத்தகம் அல்ல, அதில் திருத்தங்கள் செய்யலாம். அது உங்கள் புத்தகம், நீங்கள் திருத்தம் செய்ய வேண்டும். தப்பு கண்டுபிடிச்சிட்டு இருக்காதுங்க வாத்தியார. படி முதல்ல, அப்புறம் நீ திருத்து. சின்ன நோட் பீஸில் எழுதி கொடுத்தாலே தப்பா படிக்கிறீங்க. நீங்கள் எப்படி மேனிஃபெஸ்டோவை படித்து புரிஞ்சுக்கிட்டு அது வேறு யாராவது படித்து தப்பா சொல்லி அவங்கள ஃபஸ்ட்டு கவனிக்கிறீங்க? இது என்ன இப்படிலாம் கிண்டல் அடிக்கிறாரு? என்ன தனி மனித தாக்குதல் இல்லையான? இல்லை, என் மேனிஃபெஸ்டோவை தாக்கினேன்னா நீ ஒரு கட்சியே தாக்குறேன்னு அர்த்தம்.
நான் சொல்லுவது நீங்கள் சரியாக கவனிக்கவில்லை என்பதுதான். இந்த துண்டுச்சீட்டை பற்றி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னா இது என்ன, அது அராஜகமாக இருக்குது. நீங்கள் தப்பெல்லாம் பண்ணலாம், நாங்கள் சுட்டி காட்டக்கூடாது. நாங்கள் சின்ன பிழை இருந்தாலும் அதை நீங்கள் சுட்டி காட்டுவீர்கள். ஆனால் ஒன்று வித்தியாசம் பாருங்கள், நாங்கள் வருத்த மாட்டோம். பிழை நியாயமானதாக இருப்பேன், அதில் விவசாயிகளுக்கு நன்மை இல்லை என்றால் அதை மாற்றி எழுதுவோம். சட்டங்கள் அப்படித்தான், உங்களுக்காக போடப்படும் சட்டம். அது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லைன்னா சட்டத்தையே மாத்திரமே தவிர உங்களை வளைக்க முடியாது. மக்களுக்காகத்தான் கட்சிகள், மக்களுக்காகத்தான் நீதி. மக்கள் நீதி மையம். உயிரை இழக்கலாம், அது சீமானுக்கு இழப்பு, அவன் குடும்பத்துக்கு இழப்பு, ஆனால் உரிமை இழந்தால் என் இனத்துக்கு இழப்பு. அதனால தான் விட்டு கொடுக்காம சண்டை செய்கிறோம். அறிவிச்சிறந்த பெருமக்கள், என் அன்பு உறவுகள், சின்ன சின்ன பசங்க, இவங்கெல்லாம் என்ன, இவங்கெல்லாம் எம்எல்ஏவா, இதெல்லாம் கருதிடக்கூடாது ராஜா. இராணுவத்துக்கால் எப்படி இருக்க, 18 வயசுலேருந்து 20 வயசுலாம் எடுக்கிறேன். அப்படிதான் மக்கள் இராணுவத்துக்கு நான் எடுத்துக்கிறேன். அதை கரை வெட்டி கட்டிக்கிட்டு ஸ்டாலின் படத்தை உள்ள வச்சுக்கிட்டு, ஜெயலலிதா படத்தை உள்ள வச்சுட்டு, அந்த கூட்டம் இல்லது இது, இது வந்து அந்த கூட்டம் இல்லது. இது தன்மானத்திற்கு போரிட வந்த வீரர்களின் கூட்டம். இவங்கெல்லாம் பெண்கள் நினைக்காதே, அத்தனை பேரும் என் பாட்டி வேலை நாச்சியாரு நினைக்காத. இவன் பூரா மருது வண்டி, புளித்தவன், அழகுமத்துக்கோன், வீரன், சுந்தரலிங்கம், தீரன், சின்னமலை, சண்டை அப்படி செய்வான், என் புள்ள அப்படி செய்வான், அப்படி வளர்த்து வச்சிருக்கேன். என்னுடைய 60 ஆண்டு கால புகழ் வாழ்க்கையில் என்னை தூக்கி பிடித்த உங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை செய்யாமல் இருந்ததற்காக, தாமதமாக வந்ததற்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவசர அவசரமாக பாய்ந்தது தான் என்னுடைய அரசியல். வாய்ப்பு கிடைத்தது, வேக்கூம் இருக்கிறது, அதனால் வந்து விட்டார் என்கிறார்கள். அரசியலில் வேக்கூம் என்பதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு தலைவன் போனால் இன்னொருவன் வருவான், வந்தே ஆக வேண்டும். அதுதான் ஜனநாயகம். நான் ஒவ்வொரு கூட்டத்தில் பேசும் பொழுதும் நான் தேடுவது தொண்டனை அல்ல, தலைவனைத்தான். அப்படி செய்துவிட்டு போனால்தான் என்னை சரித்திரம் மதிக்கும். அதற்கான ஏற்பாடு, இது எப்படி செய்வார், இவர் பேசுகிறாரு செய்வாரானா ஐயா, இதையெல்லாம் திட்டம் போட்டு செய்து கொண்டே வருகிறேன். என் மரணத்திற்கு பிறகும் திட்டம் இருக்கிறது, அது என்னுடைய உடல் உங்களுக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, உங்கள் விஞ்ஞானத்திற்காக. இது செஞ்சு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்னும் ரொம்ப நாள் என்னை கண்டுக்காமல் இருந்தான், அப்போ பயப்படுறான், ஆஹா ஏதோ பண்ணிப்பிடுவான் போருக்கே அப்படின்னு. ஏன்னா திருடனுக்கு திருடன் பாதுகாப்பு, நான் வந்துட்டேன் முடிஞ்சு, பச்சை மட்டை இருக்கு, ஆஃபீஸ் ரூமுக்குள்ளவா, சிவாஜி படத்தில் ஆஃபீஸ் ரூமுக்குள்ள வாங்க, கொஞ்சம் ஆஃபீஸ் ரூம். அந்த படத்தில் ஒரு பவுன்சர் இருப்பான், அங்கே நானே இருப்பேன். அப்புறம் எப்படி இருக்கீங்க, எவ்வளோ வச்சுருக்கீங்க, என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு நான் சொல்லவா, எவ்வளோ இருக்குன்ட்டு கொடுப்பா. ஏய் ஒரு அணைய கட்டும் பியா, உன் பேரை வைக்கிறேன், உன் பொண்டாட்டி வைக்கிறேன், இல்லை இன்னும் ஒரு அப்பாட்டி சொந்தா கூட அவள் பேரை வைக்கிறேன்ப்பா, கொடுப்பா, கட்டி விடுப்பா. ஏய் பள்ளிக்கூடம் கட்ட காசு இல்லைப்பா, ஏய் கொடுப்பா, ஏய் ஏ மக்கள்கிட்ட இருந்தானப்பா எடுத்தா, கொஞ்சம் கொடுப்பா, வேறு வழி. இவங்கக்கிட்ட இருக்கிற காசை பறித்தாலே 50 ஆண்டுகளுக்கு வரி இல்லாத படிச்சுட்டு போடலாம். பாருங்களேன், மிக்சி கொடுக்குறேன், வாஷிங் மிஷின் கொடுக்குறேன், 2 கோடியே 17 லட்சம் குடும்பத்தை இருக்குது தமிழ்நாட்டில். ஒரு வாஷிங் மிஷின் 15,000 ரூபா, எங்கிருந்தா காசு வரும், ஏற்கனவே 6 லட்சம் கோடி கடன் இருக்கு. உயிர் தமிழுக்கு உடல் மண்ணுக்கு, மண்ணையே திருடுற நீ கேட்டா இல்லைங்க. மக்களுக்கு மாட்டு வண்டியில் வந்து அள்ளிக்கலாம், மாட்டு வண்டியில் அள்ளி அது எனத்துக்கு ஒரு சதுரமான ஒரு பொது இடத்துல கொட்டி வைங்க, அங்கிருந்து நாங்கள் லாரியில் அள்ளிக்கிறேன், அவ்வளவுதானே. இது நீங்க சொல்றது மணல் திருடக்கூடாது என்பதுதான் சட்டம். மக்களுக்கு அதுக்கு மாற்று என்னவோ அதை செய்ய வேண்டும். அவர்களுக்கு தேவையானதை ஒரு ஊர் அள்ளினால் இப்படி வராது. நீங்க உலகத்துக்கே அல்லவா மண்ணை அள்ளுகிறீர்கள், எக்ஸ்போர்ட் பண்றதுக்கே மண் இருந்தால் சௌரியமாக தானே இருக்கும் உங்களுக்கு. அப்படிப்பட்டவர்கள் தானே மலையை உடைத்து மண்ணை எடுத்து எல்லாத்தையும் விற்று வாயில் போட்டுக்கொண்டும் உலை நீங்கள். அதனால் தான் நீங்கள் அகல வேண்டும் என்று சொல்கிறேன். அதனால் தான் எனக்கு இவ்வளவு கோபம். நீங்கள் ஹெலிகாப்டரில் போகிறீங்களே, அது ஏன் காசு, போவேன், சீக்கிரம் போய் சேரணும். இத்தனை பேருக்கு, இது 234 இடத்துக்கும் நான் தான் முகம், நான் தான் இத்தனை பேர் பல்லாக்கையும் சுமக்க வேண்டும். நான் ஹெலிகாப்டரில் போய் இறங்கி பல்லாக்கில் போக போகிறதில்ல, பல்லாக்கு தூக்க போகிறேன் இவங்களுக்காக. அப்படி நான் ஹெலிகாப்டரில் போகும் பொழுது பார்த்ததெல்லாம் இவங்க கீழே இருந்து ஹெலிகாப்டரை பார்த்து கும்பிட்டு பழக்கப்பட்டவங்க. நான் ஹெலிகாப்டரிலிருந்து பார்ப்பது எப்படியெல்லாம் நம் கனிம வளங்களை திருடி இருக்கிறார்கள் என்பதற்கான சாட்சியங்கள் பொத்தல் பொத்தலாக தமிழ் மண்ணில் தெரிகிறது எனக்கு அங்கிருந்து பார்க்கும்போது. அதை நிறுத்த வேண்டும். அதன் முதல் கட்டமாக இந்த மணல் கொள்ளையெல்லாம் நிறுத்தியே ஆக வேண்டும்.
ஒரு ஆற்றுப்படுகையில் மணல் போனால் திருப்பி அந்த மணல் வருவதற்கு 100,000 வருடம் ஆகும். நீ என்ன காரணம் சொன்னாலும் அந்த அழிவை நாம் அனுமதிக்க கூடாது. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். இதில் நீங்கள் தப்பு கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சிக்க இல்லைங்க. அவர் சொல்கிறார் இந்தி கற்றுக்க சொல்கிறாரு, இதெல்லாம் இல்லை. உங்களுக்கு என்ன சொல்கிறது தெரியல. இப்போ வாய் திக்குது, ஏற்கனவே திக்கும், இன்னும் திக்குது பதட்டத்தில். அந்த மூன்றாவது மொழி என்னவாக இருந்தாலும் அது உங்கள் இஷ்டம். இவருக்கு திடீர்னு இங்கே தெலுங்கு கற்றுக்கணும் போல் இருந்தால், பாரதியார் மாதிரி சுந்தர தெலுங்கிலே பாட்டு இசைக்கணும் போல் இருந்துச்சுங்க, நான் தெலுங்கு கற்றுக்கலான் இருக்கேன். இன்னும் கற்றுக்க என் பிள்ளைகளை எல்லா மொழியும் கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு 5 மொழிகள் எழுத படிக்க தெரியாதுன்னா என் பிள்ளைகளுக்கு எல்லா மொழிகளும் எழுத படிக்க தெரிய வேண்டும். அவன் சொல்ல வேண்டும், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்குமே காணோம் என்று. அப்போத்தான் தமிழுக்கு பெருமை. அது தமிழை 300 மைல் தாண்டி போனால் ஒன்றுமே தெரியாத பேக்கு மாதிரி முழிச்சுக்கிட்டு இருப்பான்னு வரக்கூடாது. எங்கே போகிறாலும் வெல்வான் தமிழன். எங்கேருந்தியா வர்றாங்க இவங்க அப்படின்னு இப்போவே சிலிக்கான் வாலி நம்மளை பார்த்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது உலகெங்கும் நிகழ வேண்டும். அதை செய்ய முடியும். $1 trillion எக்கானமி, 500,000 பேருக்கு வேலை, 500,000 தொழில் முனைவோர்கள், இல்லத்தரசிகளுக்கு ஊதியம், வீட்டுக்கு ஒரு கணினி, எல்லாமே செய்ய முடியும். களவாடக்கூடாது, மக்கள் பணத்தை தொடக்கூடாது. அதை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் இலவசமே கொடுக்கறது இல்லையே, அது எதுக்கு கொஞ்சம் அவங்க பண்ணுறதை பண்ணிடுக்கிறேன். சரி, இலவசம் தானே உனக்கு, சட்டம் ஒழுங்கு இலவசம். உலகத்தர ஆரம்ப கல்வி இலவசம். பொருளாதாரம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் இங்கேயும் சாராயம் அங்கேயும் சாராயம் இது ரெண்டையும் நம்பிக்கிட்டு ஒரு மாநிலம் நடக்குது. ஏன்னா படிக்க வைக்காமல் எங்களை குடிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறத ஒரு ஆட்சின்னு சொல்லிட்டு நாங்களும் எப்படி தாண்டா ஒன்று. எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்குது புதுச்சேரியில், இத்தனை ஆண்டுகள் ஆண்ட நீங்கள் மாநில உரிமை ஏன் பெறலை? காங்கிரஸ் ஆண்டுச்சு, காங்கிரஸ்லேயே அவர் பிரதமருடைய அலுவலகத்தின் செயலாளராக அமைச்சராக எல்லாமா இருந்தார் ஐயா நாராயணசாமி. இதே பிஜேபி இங்கே வரேன்னு நினைக்குது, ஒரு தடவை சொல்லு மாநில உரிமை புதுச்சேரிக்கு. நாங்கள் கேட்குறேன், மாகே ஏனம் வேண்டாம், மாநில உரிமை வேண்டும். இப்போ என்ன பண்ணுறா, நம்ம ஏனோ அங்கே மலையாளி தான் நிறுத்த முடியும், அங்கே தெலுங்கரை தான் நிறுத்த முடியும். ஒரு ஆள் தான் நம்மால் சீட்டு போட முடியாது. அவன் வென்று வந்தவனே முக்கியமான இலக்கா வருமான வரித்துறை உளவுத்துறை எடுத்துக்கிறது அதிகமாக எங்கள் காசு வருமா, அதை ஒரு சின்ன மண்புழுவை போட்டு பெரிய மீனை பிடிச்சிட்டு போன மாதிரி. ஏன் அதை அங்கே சேர்த்து விடப்பா, எனக்கு வேணாம்ப்பா, வேணாம் நீ வச்சுக்கப்பா, என்னை தனி மாநில உரிமை கொடுத்து விட்டுருப்பா. மாநில உரிமையை மறுக்கிற கட்சிகளோடு கூட்டணி வெக்கமல்ல, வெக்கமல்ல. ஒரு சின்ன பையன் தனிச்சு நின்று சண்டை செய்யணும், மக்களை நம்பி நிற்கிறேன். நீங்க என்ன தலைவர்கள், கேவலம் கேவலம். ஐயா, இங்க யாராவது உங்களை பஸ்ல கடத்திக்கிட்டு வந்து இறக்கினாங்களா? வாட்டர் பாட்டில் பிரியாணி கொடுத்து வந்தே ஆகணும்னு கையை பிடிச்சி எடுத்துக்கிட்டு வந்தாங்களா? இல்லை. தமிழகம் சீரமையும் என்று ஒருவன் பேசி கதறி கொண்டிருக்கிறான், அது என்னன்னு கேட்போம் அப்படின்னு வந்த நீங்க அனைவருமே நேர்மையாளர்கள் தான். உங்கள் பிரதிநிதிகள் தமிழகம் எங்கும் இருக்கிறார்கள். இவங்க யாருமே என் காலை தொட்டு பதவி வாங்கியவர்கள் அல்ல, அனுமதிக்கவும் மாட்டேன். இவங்களும் அந்த பழக்கம் மற்றவர்களை செய்ய விடவும் மாட்டேன். எங்களுக்கு மாலை அதெல்லாம் கிடையாது, பொன்னாடையெல்லாம் கிடையாது. அதை மக்களுக்கு ஏதாவது பிரயோஜனப்படும் விஷயமாக நீங்கள் செய்து விடுங்கள், எங்கள் பெயரால் செய்யுங்கள். எங்களுக்கு பாராட்டு கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு லைப்ரரிக்கு புத்தகமாக வாங்கி கொடுங்க, இல்லைன்னா என் கையில் கொடுங்க, நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன். இது இன்று செய்யும் இல்லை, இது எங்கள் இன்று செய்யும் வேலை இல்லை, இது எங்கள் வழக்கம். 40 ஆண்டுகளாக கேட்டு பாருங்கள், உங்கள் கோவை தங்கம் சொல்வார். அப்படித்தான் பழக்கி இருக்கிறேன் அவர்களை. இப்போ தமிழக அரசு நடத்த முடியாமல் நட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் தொழிலை எல்லாம் மீட்டெடுத்தால் சாராய கடை நடத்தி தான் எங்களுக்கு சம்பாத்தியம்னு முனக வேண்டிய அவசியம் இல்லை. வரி போட்டுத்தான் எங்களுக்கு சம்பாத்தியம், இல்லை என்றால் நட்டத்தில் ஓடும். நட்டத்தில் ஓடும் வியாபாரங்களை எல்லாம் லாபத்தில் ஓடும் வியாபாரமாக மாற்ற முடியும் என்று நம்புகிறது. அதற்கான சான்று பக்கத்து மாநிலமான கேரளாவில் அதை செய்திருக்கிறார்கள். நாமும் செய்ய முடியும். அதற்கான நேர்மையான அதிகாரிகளுக்கு கையில் வலுவை ஏற்ற வேண்டும். அவர்களுக்கு கரத்தை வலுப்படுத்துவது அரசின் வேலையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அரசு அமைய வேண்டும். எங்களுக்கு ஆட்சியை பிடிப்பதில் என்ன ஆசை என்றால் இந்த மாற்றத்திற்காகத்தான். அது வந்து எங்களுடைய வெற்றி சேரில் போய் உட்கார்ந்ததும் இல்லை. எங்கள் இலக்கை அடைந்த பிறகுதான் நாங்கள் வெற்றியாக அதை கணக்கு கொள்வோம். நீங்கள் போடுற சேரில் உட்கார டைம் இருக்காதுங்க, அவ்வளவு கடன் வச்சுருக்காங்க. கஜானா காலியானதை மீண்டும் நிரப்ப வேண்டும். உட்கார்ந்தெல்லாம் செய்ய முடியாது, ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும்.
இதைத்தான் நாங்கள் செய்ய போகிறோம். அந்த ஓட்டத்திற்கு தான் நாங்கள் தயாராக கொண்டிருக்கிறோம். நீங்களும் தயாராக இருங்கள், எங்களை ஓட விடுங்கள், தமிழகத்தை முன்னேற்றி காட்டுகிறோம். அப்படி செய்தால் நாளை நமதாகும். நாளை 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 அதில் என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகள், என் அருமை சொந்தங்கள், உங்கள் பிள்ளைகள், நாங்கள் உங்களை நம்பிதான் தனித்து போட்டியிடுகிறோம். ஏதாவது பார்த்து போட்டு விடுங்க, ஏதாவது பார்த்து போட்டு விடுங்க, இல்லைன்னா போங்க. நாடு மக்களும் நன்றாக வாழ வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சி ஆள வேண்டும். அதனால தான் புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்யும்னு வேறு. சமூக நீதியை பற்றி ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாரு. இவர் பாப்பாரை விட்டு பிள்ளை, அதனால் பேச மாட்டேங்கிறார். ஐயா, நான் உங்கள் வீட்டு பிள்ளை, நான் பிறந்தது அந்த வீடு. எப்படி ஒரு தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறப்பது அவனுடைய முடிவில்லையோ, அதே மாதிரி நான் பார்ப்பன குலத்தில் பிறந்ததும் நான் எடுத்த முடிவில்லைங்க. ஒருத்தன் தலித்தாக பிறந்தது எப்படி அவனுக்கு அவன் செய்த முடிவில்லையோ, அது மாதிரி தான் நானும். ரெண்டு பேருக்கும் ஒரே அவமானம், சாதி என்ற அவமானம் நிகழ்ந்து விட்டது. அதை மாற்ற வேண்டும், மாற்று மகனே என்று புத்தி சொல்லி அனுப்பித்தவர் என் தந்தை. பேர் என்னமோ சீனிவாச ஐயங்கார்னு வச்சுக்கிட்டாரு. ஆனால் என்னை வளர்த்தது மனிதனாக, என் மூளை மடிப்புகள் அதிகமாகவும் நெத்தி காலியாகவும் வைத்து வளர்த்தார். அவருக்கு நன்றி. அந்த மனம் மாறாது. ரிசர்வேஷன் பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறார். ஐயோ, எப்போ வந்தாலும் அதற்கான குரல் நான் கொடுத்துருக்கிறேன், அது இருக்கும். சாதி வேண்டாம் என்று சொல்வதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று அவர்கள் ரெண்டையும் முடிச்சு போடுவாங்க. நான் சொல்கிறேன், சாதி வேணாங்கிறது கரெக்ட் வாதம், அது நீண்ட நாள் பயணம். ஏன்னா அந்த சாதியை உருவாக்க இத்தனை ஆயிரம் வருடங்களாக இருக்குது, அழிக்க ஆயிரம் வருடம் வேணாம், கொஞ்ச நாள் ஆகும், ஒரு 10 தலைமுறை ஆகும், 4 தலைமுறை ஆகும். அதை 3 குறைக்க வேண்டும் என்பது தான் என் ஆசை. அது ஒரு புறம் வேலை நடந்து கொண்டு இருக்க வேண்டும். அதான் சாதி போயிருச்சே, அது யார் கனவில் போகிறது? எங்கள் ஊரை விட்டு சிட்டியை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா அங்கே சாதி இருக்கிறது தெரியும். சினிமாக்காரன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களே, சினிமா தேட்டரில் தான் ஃபஸ்ட்டு சாதி ஒழிஞ்சது. கோவிலில் கூட இது எங்கள் கோவில் உங்கள் கோவில்னு ஒதுக்குவாங்க. ஆனால் சினிமா, என்டர்டெயின்மெண்ட், கிரிக்கெட்டுன்னு வரும்பொழுது அங்கே சாதி கிடையாது, எல்லாரும் ஒன்றாத்தான் உட்காந்து ஆகணும். ஸோ சாதி இல்லை என்பதை முடிவு செய்து நாங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் திறமைக்கு மட்டும்தான் மதிப்புங்க. சிவாஜி ஐயா என்ன சாதின்னு கேட்கல, எம்ஜிஆர் ஐயா என்ன சாதின்னு கேட்கல, கமலஹாசன் என்ன சாதின்னு கேட்கல, திறமை அவ்வளோதான். திறமை இருக்கா, மக்களுக்கு பிடிச்சிருக்கா, நன்றாக வாழ் தம்பி. அங்கிருந்து வந்தவன் நான். இந்த தலைவர்கள் வேற எந்த கட்சியில் படத்துல இருக்காங்களே, வள்ளுவ பெருமகனார், எங்கள் புரட்சி பாவலர், இந்த மண்ணை நேசித்த எங்களுடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார், ஏதாவது ஒரு கட்சி போடுமா? போடாது. ஏன் தெரியாது, யாரே தெரியாது. ஏதோ ஒரு கொடுமை நிகழ்ந்துருச்சு. சரி, விவசாய சினத்திற்கு வாக்களித்து உங்கள் பிள்ளைகளை வெல்ல வைங்க. பல ஆண்டுகளாக இவர்கள் ஆட்சியெல்லாம் வாழ்ந்துட்டீங்க, ஒரு தடவை எங்கள் ஆட்சியில் வாழ்ந்து பாருங்களேன். நல்லா இல்லைன்னா எங்க நல்லா என்ன, காரி துப்பிட்டு போங்க. மறுபடியும் காங்கிரஸ், பிஜேபி, திமுக, அதிமுக அதை போட்டு போங்க. ஆனால் ஒரு தடவை கொடுத்து பாருங்களேன், போட்டு பாருங்க ஓட்டை, அப்புறம் பாருங்க நாட்டை. இந்த மகனை மாறி துணிஞ்சு நின்று சண்டை போட இன்னொரு வீரன் பிறப்பது கடினம். என்னைய பிரசவித்த தலைவன் அப்படி சமரசம் செய்யாத, சமரசம் செய்யாத. தென்னமரம் நிறையா இருக்கு, இந்த தொடப்பம் தேஞ்சு போச்சுன்னா பிச்சு குச்சி கட்டி மறுபடியும் தொடப்பம். நாங்கள் கருவி, அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாங்கள் டிஜிட்டல் இல்லங்கள் என்று சொல்லுகிறோம். அதை தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. இலவசமாக கம்ப்யூட்டர் கொடுக்கறது இல்லைங்க. உங்கள் வீட்டில் எப்படி எலக்ட்ரிசிட்டி இருக்குதோ, வெளிச்சம் எப்படி எரியுதோ, அந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டரும் வினிக்கிட்டு இருக்கோம். அது வழியாக நீங்கள் அரசுடன் உரையாடலாம். உங்களுக்கு நீங்கள் பெறும் சேவைகள் உங்களுக்கு தானமாக கொடுக்கப்படுவது அல்ல, அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அந்த சேவைகளை பெறுவது உங்கள் உரிமை, அதை கேட்டு வாங்க வேண்டும், தட்டி கேட்டு வாங்க வேண்டும். அது நீங்கள் எங்கள் நாங்கள் கொடுக்கும் கம்ப்யூட்டர் விசையை தட்டினால் அதை கேட்கலாம். இப்போ இவங்க வந்து தானமாக உங்களுக்கு கொடுத்து விட்டு போகிறதெல்லாம் எப்படின்னா, ஹோட்டலில் நல்லா சாப்பிட்டுட்டு, எங்கள் இவ்வளோ ஆர்டர் பண்ணுறீங்களே, கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றீங்களே, பணம் வச்சுருக்கீங்களான்னு, அதோ அவர் வச்சுருக்காரு, அவர் கொடுப்பார் அப்படின்னு மக்களை காட்டி விட்டு இவங்க சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க, போயிடுவாங்க, அப்படி விடாதீர்கள். $1 trillion பொருளாதாரம் சாத்தியமானது தான். இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் சாத்தியமானது தான். உட்காந்தெல்லாம் செய்ய முடியாது, ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும்.
இதைத்தான் நாங்கள் செய்ய போகிறோம். அந்த ஓட்டத்திற்கு தான் நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். நீங்களும் தயாராக இருங்கள், எங்களை ஓட விடுங்கள், தமிழகத்தை முன்னேற்றி காட்டுகிறோம். அப்படி செய்தால் நாளை நமதாகும். நாளை இந்த மகனை மாறி துணிஞ்சு நின்று சண்டை போட இன்னொரு வீரன் பிறப்பது கடினம்.